காலத்தையும் நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இந்த விழாவின் நோக்கத்தை முதலில் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். பேட்மிண்டன் என்பது ஒரு விளையாட்டு, எங்களுடைய இலங்கையிலே நிச்சயமாக நிறைய பிரபலியமான விளையாட்டு அல்ல. காரணம், ஒருவேளை அது திறந்த வழியில் விளையாட முடியாத ஒரு விளையாட்டாக இருந்திருக்கலாம். நாங்கள் அங்கே திறந்த வழியில் வாழ்ந்து வந்தவர்கள், அது சுத்தமான காற்றை சுவாசித்து வந்தவர்கள், ஆகவே அது ஒரு காரணமாக இருக்கலாம். அங்கே பிரபல்யம் அடையவில்லை. மேலை நாடுகளிலே அது நிறையவே பிரபல்யம் அடைந்திருக்கிறது. என்னென்னா, இதுக்கு நிறைய அதாவது இண்டோ செட்டப் தேவையாக இருக்கிறபடியால் தான் அங்கே அவ்வளவு பிரபல்யமாக இருக்கவில்லை. இங்கே இந்த விளையாட்டு வந்து பார்ப்பதற்கு இலகுவானதாக இருக்கும், அதனாலே எல்லாரும் பிக்னிக்லேயோ அல்லாடி பார்ட்டிஸ்லேயோ எல்லாரும் விளையாடுவதற்கு பங்கு பெறுவார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, பார்ப்பதற்கு இலகுவானதாக இருந்தாலும் ஒரு கடுமையான விளையாட்டு. அந்த இந்த விளையாட்டில் இந்த விளையாட்டினுடைய அதாவது சரித்திரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தாலும், பிரித்தானியர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்தியாவிலே விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டை அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு சென்று அதை அறிமுகப்படுத்தி அதை பிரபல்யப்படுத்தினார்கள். அதன் பிறகு அது இப்போது ஒலிம்பிக் கேமிலும் சேர்க்கப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ஒரு அதாவது நான் நினைக்கிறேன் 1992 இருந்து இந்த விளையாட்டு ஒலிம்பிக் கேமிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டு பார்ப்பதற்கு இலகுவானதாக இருந்தாலும் அதில் முக்கியமானது என்றால், இந்த ஷட்டில் கோக்கால் விளையாடுற விளையாட்டு, அது வேகமாக அடிக்கப்பட்ட ஒரு ஷட்டில் கோக் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்தை விட கூடியதாக அமைகிறதாக சொல்லுகிறார்கள். அப்போ அந்த விளையாட்டு வந்து இந்த 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிக்கிற விளையாட்டை எதிர்கொள்வது வந்து 100 யார் தூரத்திலிருந்து எதிர்கொள்ளவில்லை. உண்மைக்கு 15 அடி தூரத்திலிருந்து அடுத்த எதிரணிக்காரன் அதை சமாளிக்கிறான். ஆகவே இதற்கு எவ்வளவு தூரம் திறமைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இங்கே எங்கள் நம்மவர் புலம்பெயர்ந்து இங்கே பல பல இடங்களில் தனித்தனியாகவும் குழுவாகவும் விளையாடி வருகிறார்கள். ஸ்காப்ரோவில் மாத்திரம் ஒரு 30 இடங்களுக்கு மேலாக விளையாடி வருகிறார்கள். மிசிசாகா, மாக்கம், பிராம்டன் இதிலே விளையாடி கொண்டு வருகிறார்கள், தனித்தனியாகவும் குழுவாகவும். நான் சொன்னது போல பல சுற்று போட்டிகள் நடத்தப்படுகிறது. ஆனாலும் எங்களுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனை என்னென்றால், இதை சரியான ஒரு வழியில் எல்லார் இடத்துலையும் ஒரே நேரத்தில் நடக்கிற விஷயத்தை சொல்ல முடியறதில்லை. அதுக்கான ஒரு அமைப்பு இல்லை. ரெண்டாவது, இளம் சந்ததியினர், அதாவது சின்ன அதாவது பிள்ளைகள் நல்ல விளையாட்டு திறமை இருந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி சரியாக கொடுக்கப்படுவதில்லை, எங்களுக்கு சரியாக இடமும் அதுக்கு இல்லை. இப்படி பலதரப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளால் தான் இந்த பேட்மிண்டன் விளையாட்டு இங்கே எம்மவரிடையே விளையாடப்பட்டு வருகிறது. இந்த இன்றைய இந்த விழாவின் நோக்கம், நாங்கள் ஒரு அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி, தமிழ் கனேடியன் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பின் மூலம் நம்மவர் விளையாடும் இடங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு சென்று அதற்கு திறமை உள்ளவர்களை பயிற்றுவித்து இளம் தந்தையினர் அடுத்த மட்டத்துக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அல்லது ப்ரொவின்சியல் லெவலுக்கு அல்லது தேசிய ரீதியாக அல்லது சர்வதேச ரீதியாக விளையாடக்கூடிய உள்ள ஒரு தகுதிக்கு எங்களுடைய இளம் சந்ததியினரை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கின்றோம். அந்த கடமைக்கு பாடுவதற்காகத்தான் இந்த அமைப்பு இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த அமைப்பின் அங்குரார்ப்பண விழா தான் இது, அதாவது தொடக்க விழா. இந்த விழா நிகழ்த்தி இந்த விழாவின் மூலம் எல்லோருக்கும் இந்த செய்தி சென்று எல்லோரும் இந்த அமைப்பில் அங்கத்தவராகி சென்றால் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த சந்ததி தேசிய மட்ட ரீதியில் அல்லது சர்வதேச மட்ட ரீதியில் விளையாடக்கூடிய ஒரு சந்ததியாக இந்த விளையாட்டில் அமையும் என்பது நிச்சயம். இந்த அமைப்பிலே நாங்கள்
அமைப்பை தொடர்ந்து ஒரு குடும்பமாக தான் இந்த அமைப்பை ஆரம்பித்தோம். இந்த குடும்பத்தின் அங்கத்தவர்களாக இருப்பவர்களை நிச்சயமாக நான் அறிமுகம் செய்ய வேண்டும். இந்த விளையாட்டை இந்த விழாவை ஒரு குடும்பமாக இந்த விழாவை இந்த ஆரம்பித்து நடத்த முற்பட்டு இந்த ஒரு வாரத்தில் வெற்றி கண்டு இன்றைய விழாவில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த குழுவை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நெடுங்காலமாகவே இந்த விளையாட்டிலே ஒன்றி போய் விளையாடிக் கொண்டு இந்த அமைப்பின் தலைவராக இருக்கும் ஜெயகாந்த் அவர்கள் எங்கே ஒரு முறை இவர்களுக்காக விளந்து நின்று உங்களுக்கு நன்றி. இந்த குழுவின் உபதலைவராக நான் இருக்கையில் இந்த தமிழ் கனேடியன் பேட்மிண்டன் பெடரேஷனது செயலாளராக செக்ரட்டரியாக ஐவா சிங்கராஜா அவர்கள் எங்கே உபதலைவர் கிருபா, சாரி உப செயலாளர் கிருபா, இந்த அமைப்பின் தனாதிகாரியாக சந்திரிகா ராஜலிங்கம், உப தனாதிகாரியாக சிவச்சந்திரன் கந்தையா அவர்கள், பொதுசத தொடர்பு விடயத்தில் எங்களுக்கு எங்கள் பிரதிநிதியாக ரவி ரவீந்திரன், அப்போது ஆலயாஸ் மஞ்சு அவர்கள், இதைவிட எங்களுடைய அமைப்புக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக 7 பேர் பணிபுரிகிறார்கள். அவர்களையும் இங்கே அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக ஜெகா கணேசன் அவர்கள் என்று என்னும் சமூகம் தரவில்லை. ராஜலிங்கம் சிவசம்பு, மதி அவர்கள், தேவா, உமாபதி, சிவா நவரத்னம், அன்போடு பாகீசன். இந்த குழுவை முன்னெடுத்து செல்ல போன்றவர்கள் இவ்வளவு பேரும். எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இனி இந்த அமைப்பை ஏன் ஆரம்பிக்க வேண்டும் அல்ல இந்த விளையாட்டின் என்ன மாதிரி கடந்த வருடங்களில் எங்கெங்கெல்லாம் சுற்று போட்டிகள் நடந்தன, இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் இந்த ஃபெடரேஷன் மூலமாக இந்த முறை ஜெர்மனிக்கு நான் நினைக்கிறேன் 24 விளையாட்டு வீரர்கள் அங்கே நடக்கும் சர்வதேசத்திலிருந்தும் வருகின்ற தமிழ் விளையாட்டு வீரர்களுடன் மோதல் இருக்கிறார்கள். இந்த மாதம் 26-27 தேதியில் ஜெர்மனிக்கு இந்த
இந்த விளையாட்டுப் போட்டி நடப்பது அந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கு கொள்வதற்காக செல்கின்றார்கள். இதற்கு விவரங்களையும் அவர் இங்கே எங்களுடைய ஜெயகாந்தன் அவர்கள் உங்களுக்கு விளக்கப்படும்.